بالعالمين. لو أبصر الشيطان طلعة نوره في وجه آدم كان أول من سجد. أولى أرى أن نمرود نور جماله عبد الجليل مع الخليل ولا عناد. لكن جمال الله جل فلا يرى إلا بتخصيص من الله الصمد. واعلموا يا أمة سيدنا ومولانا محمد சங்கைக்கும் மரியாதைக்கும் கூடிய உலமாக்கள், மத்து சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே எங்களை எப்படி ஒத்திசேர்த்து வச்சிருக்கிறோ அதே மாதிரி நாளை ஜன்னாத்து நஈமில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஒத்திசேர்த்து. முதல் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள நான் ஒரு விஷயம் பார்த்தேன், ஒரு வீட்டை காட்டினேன். அவ்வலுமா ஹலகல்லாஹு நூறு முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் பேசிட்டு நீ பாரு. பேசுறதுக்கு இடம் இல்லை, எனக்கு டைமும் இல்லை, இருந்தாலும் பேசாம போறதுக்கு ஒரு மனம் பார்த்து. இந்த அப்பாவை தெரிஞ்சாக்களுக்கு தான் தெரிஞ்சிடும். காரணம் மஜ்லிஸ் ஒன்று பார்த்தா அதில் சிறப்பில் கொஞ்சம் பயன் ஒன்று பேசுகிறது, அந்த ஒரு நசீகத்து ஒன்று கொடுக்கறது எந்த அப்பாவுக்கு எந்த அப்பாவோட பழக்கம் தான். நசீகத்து கொடுத்து கொஞ்சம் நாளே கொஞ்சம் கொடுப்போமே என்று சொல்லிக்கொண்டு அப்பா பேசு. அப்போ அந்த நூறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நூரை பற்றி தான். அந்த விஷயத்தை பற்றி நாங்கள் அன்றைக்கு சும்மாவிலே கொஞ்சம் பேசிவிட்டு நிப்பாட்டி, அதுபோல் வித்தக்கிழமை கொஞ்சம் சிக்கலாலே வரையலாம். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் யாருன்னு சொல்லி விளங்குறது கூடிய விஷயம் தான் அன்றைக்கு சொன்னோம். இன்றைக்கு நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை சொல்லித்தரப்போம். என்னது அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஒருவேளை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கிறான். என்னது? அக்பிரனி அன் அவ்வலு ஷைஇன் கலகல்லாஹு கபல் அல்அஷியா. அக்பிரனி அன் அவ்வலு ஷைஇன், முதலாவது ஒரு ஷைஏ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்குது. அந்த பத்தி எனக்கு சொல்லித்தாங்க நபியே. முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச விஷயத்தில இருந்து முதலாவது விஷயத்தை என்னதான் சொல்லித்தருவோம். அப்ப நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் சொல்றான், யா ஜாபிர், ஏ ஜாபிரே, إن الله خلق قبل الأشياء. எல்லா வஸ்துக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறது. நூர நபீக மின் நூரிஹி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நூரிலே நின்று நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நூரைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அது மட்டும் சொல்லி நிப்பாட்டல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பிறகு சொல்ற, வலம் யகுன் ஃபீ ஸாலிகல் வக்தி லௌஹன் வலா கலமுன் வலா ஜன்னத்துன் வலா நாருன் வலா மலக்குன் வலா ஸமாஉ. அந்த டைம்ல என்னதெல்லாம் இல்ல, லௌஹ் இல்ல, கலம் இல்ல, சொர்க்கம் இல்ல, அரசு இல்ல, நரகம் இல்ல, ஒன்றுமே இல்லாத டைம். சூரியன் இல்ல, சந்திரன் இல்ல, ஒன்றுமே இல்லாத டைமிலே
நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நூரை தான் முதலாவது படைச்சிருந்து நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை எங்களுக்கு சொல்லித்தார். ஆனா நாயகம் தான் எங்களுக்கு ரசூலுல்லாஹி பத்தி சொல்லித்தரணும். காரணம் ரசூலுல்லாஹி பத்தி எங்களுக்கு விளங்கிக் கொள்ள இல்ல என்று நான் அன்றைக்கு பேசினேன். அன்றைக்கு பேசக்குள்ள பயன் கேட்டாக்களுக்கு விளங்கும். இன்ஷால்லா தெரியாதாக்கள் விளங்காதாக்கள்ன்ற பிறகு கேட்டா மெதுவா சொல்லித்தார். ஆனா பேசுறதுக்கு டைம் இல்லாத சொல்லி தான் கேட்ட நிறையாக்கள் அந்த விஷயத்தை பயானி கண்டிக்கு கேட்டு வெள்ளிக்கிறோம். அப்ப முதலாவது இந்த கலமோ லோகோ அஃபிலாக்குகளோ ஒன்றுமே இல்லாத டைம்ல அரசும் கூடி படைக்காத டைம்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல முதலாவது படைச்சிக்கிறது நூற நபிக்கு யா ஜாபிர் கூட நபியுடைய நூறைத்தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட நபியுடைய நூறைத்தான் முதலாவது அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆல இந்த உலகத்திலே படைச்சிக்கிறது. அதுக்கு பிறகு எப்படி இந்த உலகமே வந்த என்று சொல்லி யோசிக்கணுமே. فلما اراد الله تعالى ان يخلق الخلق الله سبحانه وتعالى இந்த सृष्टिகளே सृष्टिக்க போற டைமிலே قسم ذلك النور இந்த நூரே பிரிக்கிற ஓரொன்றாய் எத்தனையாக்கி பிரிக்கிற அரபத்து அஜ்ஸா நாலு ஜுஸுக்களா ஓரோ ஜுஸுக்களா ஓரோ அம்சமாக்கி ஓரோ பகுதிகளாக என்ன செய்யற மாத்திக்கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா படைக்கிறார். நாலு ஜுஸுக்களாக்கி ஓரோ பகுதிகளாக்கி கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பிரிச்செடுக்கிற அந்த முதலாவது படைச்ச நூறுல அதுக்கு பிறகு خلق من جزء الاول القلم முதலாவது அந்த நூறிலே நின்று முதலாவது ஜுஸுலே நின்று தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கலமே படைக்கிறது. ரசூலுல்லாஹி நூறு படைச்சதுக்கு முந்தி முதலாவது படைக்கிறது கலம். அதுக்கு பிறகு லோஹ இந்த கலமையும் லோஹையும் முதல் படைச்சதுக்கு காரணம் உண்டு. முதலாவது குர்ஆன் வசனம் இறங்கினதும் இக்ரா என்று சொல்லிக் கொண்டதான். காரணம் என்ன? படிப்புக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். படிப்புக்கு அல்லாஹு சுப்ஹானஹு ஓரோ கல்விக்கும் ஓரோரோ மதிப்புகள் உண்டிக்குது. அல்லாஹை பற்றி வழங்கிக் கொள்ளதான் ஆக பெருசானது. அவ்வளவு வாஜிபின் அலல் இன்சானி மஅரிஃபத்துல்லாஹி தஆலா ஒரு மனிதனுடைய முதலாவது வாஜிபாகிற விஷயம் அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அறியறது. ஃபித்ர் சட்டத்திலே வேற ஒன்று செல்றாய். ஃபித்ர் சட்டத்திலே என்ன செல்றாய்? ஃபித்ர் சட்டத்திலே ஒவ்வொருக்கு சுபிக்கு ஒரு மனிதன் முஸ்லிமானால் ஒவ்வொருதல்றது கட்டாயம். அப்படி அவருக்குள்ள முதலாவது என்ன செய்யறேன் தொழுகிறதானே சொல்லிங்குது. அப்படித்தானே நாங்க யோசிப்போம். அப்படி இல்லை, அவனுக்கு தெரிஞ்ச ரூபத்தில் அவனுக்கு தெரிஞ்ச விளக்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கிக்கிறவன் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ் வணங்கக்கூடியவன் வேற யாரும் இல்லைன்னு சொல்லி முதலாவது அவன் அல்லாஹை பத்தி வழங்கி கொண்டுதான் என்ன செய்யற இஸ்லாத்துக்கு வர. இஸ்லாத்துக்கு வராம என்ன செய்யலாம்? தொழையலாம். அப்ப அல்லாஹை விளங்கி கொண்டுதான் என்ன செய்யற? இஸ்லாத்துக்கு வர அல்லாஹ் இணங்கி கொண்டு தான் நிலைமைக்கிறப்ப அவ்வளவு வாஜிபின் அலல் இன்சானி மஅரிஃபத்துல்லாஹி தஆலா அல்லாஹ்வை தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொல்றாங்க. இங்கட விஷயம் அது இல்லை. இங்கட விஷயம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த நூறிலே நின்று நாலு ஜுஸுக்களா அந்த நூரை பிரித்து கொண்டு முதலாவது கலமே ரெண்டாவது லோஹே இல்ல முதலாவது லோஹே ரெண்டாவது கலமே படைச்சு கொண்டு அப்ப அதுக்கு பிறகுதான் ஓரோ அம்சத்தையும் நாலா பிரிச்சாது மூணாவது ஜுசுவிலேயும் நின்று என்ன படைக்கிற முதலாவது ஜுசுவிலே நின்று தான் அரசு படைக்கிற அரசு படைக்கிறது மூணாவது ஜுசுவிலே நாலாவது ஜுசுவை திருப்பி நாலாக்கி என்ன செய்யற கசம தாலிக்கல் ஜுசு அரபாயத்துவம் அந்த ஜுசுக்களை என்ன செய்யற நாலாவது ஜுசுவிக்கு தானே நாலாவது அம்சம் முதலாவது
மூணாக்கி பிரிச்சதுக்கு பிறகு நாலாக்கி பிரிச்சு அதுல மூணு விஷயத்தை படைச்சாச்சு. கடைசி நூறு வார அந்த நூறுல நின்று திருப்பி நாளாக்குற அந்த நூறை திருப்பி நாளாக்குற அதுல நின்றும் விஷயங்கள் படைச்சு அதுல நின்று திருப்பி நாளாக்குற. அப்படித்தான் சூரியனும் சந்திரனும் எல்லாம் என்ன செய்யற கடந்து வார. அப்படிதானே அதுக்குதான் நாங்க இப்ப இந்த ஓதுவது என்ன பைத்தன் அந்த சாக்கினவு லைச முழத்தாஜன்னில சுருஜி. நாயகமே நீங்க ஒரு வீட்டுக்கு வந்தா அங்கே விளக்கே தேவையில்லை நாயகம். அந்த வீட்டுக்கு விளக்கு தேவையில்லை. என்னத்துக்கு நாயத்தை விட பெரிய ஒரு விளக்கு அங்க இல்ல. காரணம் என்ன சொன்னா சூரியன் உதிச்சா இவ்வளவு இந்த விளக்கு எல்லாம் வந்து இப்ப பத்தி கொண்டிருக்கிறார். சூரியன் உதிச்சதுக்கு பிறகு இந்த விளக்கடையில அட்ரஸ் ஈக்காது. இந்த விளக்கடை அட்ரஸ் ஈக்குமா? ஈக்காது. என்று சொல்ற மாதிரி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ற அந்த நூறு வந்ததுக்கு பிறகு ஒரு வெளிச்சம் விளங்காது. விளங்குதானே? அதே வந்து ஐஷா பீவி ஒரு நாள் இந்த விஷயத்தை பத்தி ஆதாரம் சொல்ற. என்ன ஐஷா பீவி சொல்ற? ஒரு நாள் நான் இருட்டில் நைட்டில் துண்ணி கொண்டிருக்கும் போது உடுப்பு தச்சுற டைம்ல ஐயால துண்ணி கொண்டிருக்கிற டைம்ல அந்த சூஜிக்கு தானே அது கீழக்கு விழுந்துருச்சு. இப்ப நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருட்டில் ஏறி வந்த உடனே எனக்கு அது தெரியும். இத்தவழைக்கிற வரலாறுகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வீட்டுள்ள இருட்டான வீட்டுள்ள திறந்து வந்த உடனே எனக்கு அது தெரியவிட்டேச்சான். எப்படி? நாயகம் தானே நூறு. அதுக்குதான் சொல்றேன் அவ்வளுமா கலக்கல்லா நூற நபி கையா ஜாபீர். முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூறைத்தான் படைச்சிக்குது. ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நூறை என்ன செஞ்சிக்கு ஒழுங்கான முறையில மனிதர்களுக்கு எல்லாம் வெளியாக்கி கொடுக்கல. ஒழுங்கான முறையில வெளியாக்கி ரசூலுல்லாஹி யதார்த்த ஹகீகத்துல் முஹம்மதிய யாருக்கும் தெரிபடுத்தல. என்னதுக்கு? உங்களோட இருக்கிற வகுப்பத்து கருணா. காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பார்த்து கொண்டிருக்கிறதே இபாதத்து. பார்த்து கொண்டிருக்கிறது இபாதத்து. எப்படின்னு சொன்னா லாகூத்திலேயும் பாகூத்திலேயும் ஜம்ஹூத்திலேயும் எல்லாம் வெளியாகிற மாதிரி இல்ல. ரசூலுல்லாஹ் வந்து இங்கே வெளியாகிறது ஆலமுல் அர்வாஹில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வெளியாகிற மாதிரி இல்ல, இங்க வெளியாகிறது. ஆலமுல் ஜிஸ்மில் அரசில வெளியாகிற மாதிரி இல்ல, ஆலமுல் அர்வாஹில வெளியாகிறது. அரசில வெளியாகிற மாதிரி இல்ல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் வெளியாகிறது. நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் அந்த டைம்ல வெளியாகக்குள்ள ஒரு கைஃபையும் இல்ல. எப்படின்னு செல்லலாம், எப்படின்னு செல்லலாம். நாயகத்தை பத்தி ஒரு நிலையிலையும் எப்படின்னு செல்லலாம். காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே இஸ்ராவுடைய நாளில என்ன பாப கௌசைனி அவ் அதுனா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பத்தி என்ன சொன்னேன் பாப கௌசைனி அவுதுனா. என்ன பாப கௌசைனி அவுதுனான்னு சொல்லக்குள்ளே அம்பு வில்லோட நெருங்குற மாதிரி நெருங்கியாச்சு. இல்ல அதுக்கு மேல. காரணம் அம்பு வில்லோட அங்குறதுன்னு சொல்லக்குள்ள இந்த வில்லு மாதிரி இருக்க உள்ளது அல்லாஹ்வே ஒரு செய்தின்னு சொல்ல வேண்டி வரும். இல்ல அதுக்கு மேலேன்னு சொல்லிட்டு நிப்பாட்டியாச்சு. அதே மாதிரி தான் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களை பற்றி ரசூலுல்லாஹி தங்களுடைய அந்த ஹகீகத்துல் முஹம்மதி ஒழுங்கான நிலைமையில விளங்கலையா? அது விளங்க ஏல. அந்த விஷயத்தை பத்தி நாங்க அன்றைக்கு பேசினோம். அப்ப இந்த நூறு இபிலீஸ் ஏதாவது பாத்தியம் தண்டா? எப்படி ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமே படைச்ச டைம்ல ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த விஷயத்துல சொல்றேன்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விட்டு இஸ்திக்ஃபார் மன்னிப்பு கேட்கறது ஆட விஷயத்தை தேடிக்கொண்டு
محمد رسول الله صلى الله عليه وسلم தங்களோட பேரால் எனக்கு நீ மன்னிச்சதங்கனா அல்லாஹ் அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருப்பி கேக்குற எப்படி உங்களுக்கு முஹம்மதை தெரியும் முஹம்மதை எப்படி தெரியும் முஹம்மதை தெரியும் அப்படினு கேட்டா அதனபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ற என்ன அன்னைக்கு அரசில படைச்சு போட்டு நான் கண்ணு திறந்து பார்க்கறேன் எனக்கு ரூஹ் நஃபத்து மின் ரூஹி உங்களோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ரூஹில இருந்து எனக்கு ஊதின டைம்ல கண்ணு திறந்து பார்த்த உடனே அரசியல எழுதி வச்சுக்கிறான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி எழுதி வச்சுக்க அல்லாஹோட லம் துலிஃப் நீ சேர்க்க மாட்டேன் என்னது நீ விரும்புற ஒரு ஆளை எல்லாம இவ்வளோக்கு விரும்புற ஒரு ஆளை எல்லாம அல்லாவே உங்களோட என்ன செய்யாது அந்த பேரை சேர்த்து வைக்காது அந்த அளவுக்கு நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களோட பேரை வச்சிருக்கிறார் அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் லௌலா நீ சின்ன உன்னதான் நீ ஆதமே நீங்க சின்னது உண்மைதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்றா லௌலா முஹம்மதுன் லமா கலஃப்துக் லௌலா முஹம்மதுன் லமா கலஃப்துக் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கள் இல்லாட்டி உங்களை ஒன்றுமே நான் படைக்க மாட்டேனே சர்வத்தையும் படைக்கிறது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பிறகு அதன் நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு என்ன சுஜூத் செய்யறதுக்காக இப்லீஸ்ட்ட செல்றார் இப்லீஸ்ட்ட செல்றதுக்குள்ள இப்லீஸ் சுஜூத் செய்யல அபா அவஸ்தக்பர் இந்த கதை விஷயத்த மசல்ல தேவையில்லை எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இவர் நடிச்சு போல என்னத்துக்கு லவ் அபசர ஷைத்தானு தல்அத நூரிஹி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த நூறு ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாமில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது வச்சிருந்த முதலியதுல அதெல்லாம் தான் செல்லிக்குது வேற ஒன்றும் செல்லல நாங்க ஓதிக்கொண்டு போல அரபில செல்ல போல எல்லாரும் ஓதிக்கொண்டு போற இதுதான் அதுல செல்லிக்குது ஆதம் நபி அலைஹி ஸலாத்தோட நூறே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாமிலையும் வச்சிருந்த ரசூலுல்லாஹி தங்களுடைய நூறே அந்த நூறே ஏதாவது லவ் அபசர ஷைத்தானு தல்அத நூரிஹி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த நூறே ஏதாவது ஷைத்தான் பார்த்திருந்தால் விவஜிஹி ஆதம கான அவ்வலு மன் சஜத் அது நபி அலைஹி ஸலாத்துடைய வஜிஹிலே அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த நூறே நான் இப்லீஸ் பார்த்திருந்தால் கான அவ்வலு மன் சஜத் இப்லீஸ் தான் முத சுஜூதி இப்லீஸ் தான் முதல் சுஜூதி செஞ்சிப்பேன் அவுலௌர அன்னம் ருது நூர ஜமாலிஹி அபதல் ஜலீல மஅல் கலீல வலானத் இன்னம் ருதிக்கு தானே கலீலுல்லா இப்ராஹிம் நபி யாரே இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் நம்ரூத் என்ன செஞ்ச நெருப்பிலே போட்டீங்க அந்த நம்ரூத் எப்படி ஏதாவது யாரே நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நூறு இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் நாயகம் அந்த நூறு இப்ராஹிம் நபியிலேயும் இருந்து அது அப்படி இருக்குது நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த நூறு கலீலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்தையும் இருந்து அந்த நூறு ஏதாவது நம்ரூது பார்த்திருந்தால் அபதல் ஜலீல மஅல் கலீல வலானத் இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்துக்கு மாறு காட்டிக்கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு காட்டிக்கொண்டு ஈக்காம இப்ராஹிம் நபி அலைஹி ஸலாத்தோட சேர்ந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்து கொண்டு அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டு இருந்திப்பேன் நான் சொல்ற விஷயம் இல்ல அலியுல் வஃபா தங்கள் பாடின வைத்துண்டு செய்த அலி வஃபா தங்கள் பாடின வைத்துண்டு அதுல சொல்ற என்றா
لكن جمال الله جل فلا يرى إلا بتخصيص من الله الصمد. رحمن أنا رب سبحانه وتعالى ولرم يدير يا رحمن يا رب تعالى அந்த நூர் என்ன செஞ்சிக்கு மறைச்சுதான் வச்சுக்குது பார்க்க வைக்க இல்லா பித்து ஹசீசி மின் அல்லாஹி ஸமது ஸமதான அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பிரத்யேகமான சில அடியார்கள் இருக்குது அந்த அடியார்களை தவிர பாக்கி எல்லாருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த செஞ்சிக்கு அந்த நூரை மறைச்சு வச்சிருக்கு இந்த மொழி தோதர ஆக்களுக்கு எல்லாம் அல்லாஹு சிறப்பு தந்திக்கிறது அந்த நூரை விளங்கிக் கொள்றது முதலாவது எல்லாருமே நிறைய அவருக்கு போன உடனே கேள்வி கேட்கிறேன்னு சொல்றேன் என்னது கேட்கிறேன் அது கேட்கிற ஆறு கேட்கிறேன் கேட்கறது சொல்றேன் மாரப்புக்கா மாதீனுக்கா கபிலத்துக்கா அதெல்லாம் வரலாறுல இருக்குது என்ன புகாரி முஸ்லீம்ல ஹதீஸ்ல எங்கேயும் விரட்டி பார்த்தாலும் ஒரே ஒரு கேள்விதாய் என்னது ஒரு சூரத்தொண்டு காட்டுறேன் இது முஹம்மது ரசூலுல்லா இவங்களை பத்தி உங்களுக்கு என்ன சொல்றது கேக்குது அது கிடைக்கணுமா மஹபத்து ரசூல் இல்லாம ஒன்றும் கிடைக்காது சொர்க்கத்தை கொண்டு அஷ்ரத்துல் முபஷிரில் பட்ட ஒரு ஒரு சஹாபிதான் உமர் பின் அப்துல் உமர் ரலியல்லாஹு உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அந்த உமர் அல் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா அன்புட்டே சொல்லிக்கிற வசனம் என்ன லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ உலதிஹி வ அன்னாஸி அஜ்மஈன் தங்களை விரும்பாதவர் மூமினே இல்ல அப்படி இருக்கக்குள்ள விரும்புறன்னு சொல்லக்குள்ள விரும்புற ஆக்கள் சின்ன பைத்தியக்கார மஹப்பத்திங்கிற ஆக்களுக்கு தானே ஆனா அவங்க என்ன சொன்னாலும் அது செஞ்சிட்டு இருக்கிற எல்லாமே அதுல சுன்னத்தா பரல்லா அக்கிபா என்னதான்னு கேக்குறாங்க சுல்லா சொன்னா அது செய்யற இது வந்தா இப்ப சுன்னத்து கிதாபிலேக்கு தான் அங்கீகிதா அங்கீகிதான் அதுண்டும் இல்ல சுல்லா என்ன சொல்ற சுல்லா சொன்னா அது செய்யற அதான் மஹப்பத்து காரணம் குல்ல நௌமின் அலல் முஹிப்பி ஹராமு ஒரு முகிப்புக்கு எப்படி தூக்கம் வரன்னு கேட்கிற பரதஞ்சு முழுவதும் அந்த வசனங்கள் குல்லு நோமின் அலல் முகிப்பி ஹராம் முகிப்புக்கு தூக்கமே ஹராம் தூக்கம் வரையலாம் ஒரு முகிப்புன்னு சொன்னா முகிப்புன்னு சொன்னா என்ன கீழே மூத்தாரதானே அதெல்லாம் வேறொன்னு பார்க்காதன்னு இல்லாமல் அதெல்லாமே வேறொன்னு பார்க்கல அது அது செல்றது என்ன அது கேட்டுக்கொண்டிருக்கிறது தான் மையத்துவம் இப்பாக ரெண்டு சொன்னதான் மையத்தாக ரெண்டு சொல்றது அப்பா எனக்கு அடிக்க பேசுறா இருக்கும் கொஞ்சம் அந்த விஷயத்தையும் சேர்த்து பேசலாம் மூத்த கபில அந்த மூத்துன்னு சொல்ற விஷயம் மூத்தாகிற விஷயத்தை பத்தி சொல்றேன் அதான் மூத்து அங்கு கரைஞ்சு வைத்திருக்கணும் ஒரு நாள் அத்துப நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுட ஒரு முரீது வந்து மஹப்பத் என்ன நாயகமேன்னு கேட்ட உடனே நீங்க போய் ரிஃபைன் ஆயத்துட்ட கேட்டுக்கோங்க ரிஃபைன் ஆயத்துட்ட வந்து கொண்டு இந்த ஆயம் செல்லிக்கிறது இப்படி உங்கள்கிட்ட மஹப்பத்து சென்ன உடனே ரிஃபைன் ஆயகம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சென்னா ஓ இப்படியா ஹூன்னு சொல்லி ஒரு மூச்சு மட்டும்தான் எடுத்து வெந்நீர் ஆகும் அதான் கரைஞ்சி போறது தான் மஹப்பத் கரைஞ்சி வைக்கணும் நீ அங்காலே இங்காலே யோசிச்சு கொண்டிருக்க தேவை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய அந்த மஹப்பத்தை இருந்து தரட்டும் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிலே இருந்து ஷஃபாஅத்தையும் எங்களுக்கு தரட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளைக்கு அந்த ஹவ்துல் கௌசர்ல நின்று அந்த பானியத்தை குடிப்பதற்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் ஆமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய எல்லாரையும் ஈமான் சலாமத்தாக்கி தரட்டும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை எல்லாவரையும் இதே மாதிரி அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துன் நஈமிலே ஒருமித்து கூட்டி தரட்டும் ஆமீன்
واخر دعوتي ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته.